Hi friends, welcome to Hsquare channel. என்னோட பேர் ஹரிஹரன். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே குட்டியா இருக்கு அந்த OTG பண்ற வேலை. பாத்தீங்க அப்படினா ஏகப்பட்ட விஷயம். பிசில பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இந்த OTG பாத்தீங்க அப்படினா போன்ல பண்ண வச்சிருது. சோ இந்த வீடியோல இந்த OTG எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் போன்ல அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க फ्रेंड्स மார்க்க அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த கமெண்ட்ஸ்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என் சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் OTG ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி ட்ரைவ், அதாவது பென்ட்ரைவ், கார்டு ரீடர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதிலேயே அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கை ஈஸியாக உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இது மாதிரி அசஸ் பண்ணலாம். நார்மலாக ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பீஸில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த OTG வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி இது மாதிரி ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதில் OTG மூலமா கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நார்மலாக உங்கள்கிட்ட யூஎஸ்பி ஃபேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஜெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த OTG மூலமா அழகாக கனெக்ட் பண்ணி அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்கிட்ட இருக்க ரெண்டு ஃபிட்னஸ் ட்ராக்கர் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது சார்ஜ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த OTG யூஸ் பண்ணி அந்த தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட மவுஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி OTGல கனெக்ட் பண்ணி ஃபோனில் ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமிங் விளாட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேமிங் செட்டப்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீபோர்டு அந்த மவுஸை ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் விளாடுவாங்க. ஸோ அது மாதிரியும் இந்த மவுஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க கீபோர்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஒரு சில பேர் இந்த மாதிரி கீபோர்டை ஃபோனில் கனெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டைப் பண்ணுறதாகவும் டைப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கேமிங் செட்டப்புக்கு ஒரு சில பேர் இந்த மாதிரி கீபோர்ட் ப்ளஸ் மவுஸும் ஆட் பண்ணி கேமிங் விளாடுவாங்க. ஸோ ஃபோன்லேயே, ஸோ அப்படி நீங்களும் கேமிங் விளாடணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் உங்கள்கிட்ட டிஜி கேமரா இருந்துச்சு அப்படின்னா டிஜி கேமராவை OTG மூலமாக எங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஃபோன்லேயே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து காப்பி பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது அந்த OTG வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் வந்து இன்னொரு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ரிவர்ஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா சார்ஜ் இருக்க ஃபோனில் இந்த OTG கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் மூலமா இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறும். நீங்கள் ஏன் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பவர் பேங்க் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இன்னொருத்தவங்க ஃபோனில் நீங்கள் சார்ஜ் இந்த மாதிரி கடன் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த OTG வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.